உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் அதிகமாக பரவுகிற நோய்கள் குறித்தான ஆய்வு தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற குழந்தைகளை நேரடியாக பார்த்து அவர்களுக்கு தரப்படுகிற சிகிச்சை முறைகளும் அவர்களுடைய நோய்த்தன்மை குறித்தும் ஆராயப்பட்டது. தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2-3 நாட்களாக ஒரு சில ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல், வைரஸ் கிருமிகளினால் பரவும் அந்த காய்ச்சல் பெரிய அளவில் பரவி தமிழகத்தில் படுக்கைகளே இல்லாத அளவுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த செய்தியின் உண்மை தன்மை குறித்தும் இந்த செய்திகளை பார்த்து தமிழகத்தில் இருக்கிற பொதுமக்கள் மிகுந்த பதட்டம் அடைகிற அந்த சூழலிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் உண்மை நிலையை உங்களிடத்தில் அறிவிப்பதற்கு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் இன்றைக்கு அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை, அந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 282. அரசு மருத்துவமனைகளில் தமிழ்நாடு முழுவதிலும் 13 குழந்தைகளும், தனியார் மருத்துவமனைகளில் 215 குழந்தைகளும், வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் என்கின்ற வகையில் 54 குழந்தைகளும், ஆக மொத்தம் 282 குழந்தைகள் இந்த H1N1 என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் இடமே இல்லாமல் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது என்கின்ற வகையில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளைப் போலத்தான் பருவமழைக்கு முன்னால் இந்த குளிர்காற்று, ஈரப்பதம் ஆகியவற்றின் மூலம் குழந்தைகளுக்கான பாதிப்பு, காய்ச்சல் என்பது சாதாரணமாக உலகம் முழுவதும் வருகிற ஒன்று. அந்த வகையில் கடந்த 2-3 ஆண்டுகளை பொறுத்தவரை 2019 பிறகு கொரோனா தாக்கம் ஏற்பட்ட நிலையில் இதனுடைய பாதிப்பு சற்று குறைந்திருந்தது. கொரோனா வைரஸ் தாக்கம், முழு ஊரடங்கு, முகக்கவசங்கள் அணிவது, தனி மனித இடைவெளி கடைபிடிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளினால் இந்த தாக்கம் குறைந்திருந்தது. அதுவே 2018-2017 போன்ற ஆண்டுகளில் இன்றைக்கு வந்திருப்பதை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக இருந்தது. என்றாலும் கூட இன்றைக்கு பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை, பயப்பட வேண்டிய சூழல் இல்லை. எழும்பூர் மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த காய்ச்சல் என்கின்ற வகையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 128 பேர், 129 பேர் இந்த மருத்துவமனையில் காய்ச்சல் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த H1N1 என்கின்ற அந்த இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை. 18 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மீதம் இருக்கிற 121 குழந்தைகளுக்கு சாதாரண காய்ச்சல் மட்டுமே. இந்த சாதாரண காய்ச்சல் உள்ளவர்களாக இருந்தாலும்
H1N1 காய்ச்சல் உள்ள குழந்தைகளாக இருந்தாலும் 3 முதல் 5 நாட்கள் வரை அவர்களுக்கு சிகிச்சை அளித்து தனிமைப்படுத்தி பாதுகாப்பாக அந்த குழந்தைகளை வைத்திருப்பது என்பது அவசியமான ஒன்று. இந்த குழந்தைகளுக்கு எத்தகைய நோய்த்தன்மை வெளிப்படும் என்றால், காய்ச்சல், தும்மல், இருமல், சளி, தலைவலி, தொண்டை வலி மற்றும் உடல் சோர்வு போன்றவை இந்த இன்ஃப்ளூயன்சா நோய் தொற்றின் அறிகுறிகளாக இருக்கும். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் கிருமி தொற்று ஏற்பட்டவர் இருமும் போதோ அல்லது தும்மும் போதோ அவைகளின் மூலம் வெளிப்படுகிற அந்த நீர் திவலைகள் மூலம் மற்றவர்களுக்கு இந்த நோய் கிருமிகள் தொற்றிக்கொள்கிறது. எனவே குழந்தைகள் தும்மும் போதும் இருமும் போதும் பெற்றோர்கள் கைக்குட்டையை வைத்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல் கடந்த 2 ஆண்டுகள் பொறுத்தவரை இந்த இன்ஃப்ளூயன்சா போன்ற வைரஸ் கிருமிகளின் தாக்கம் கூடாமல் இருந்ததற்கு காரணம் ஏற்கனவே கொரோனா விதிமுறைகளை நாம் கடைபிடித்தது. இன்றைக்கு இந்த முகக்கவசங்கள் அணிவதிலும் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதிலும் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக் கொள்வதிலும் சற்று சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. எனவே இந்த நிலையில் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் சிறிய குழந்தைகள் இந்த நேரத்தில் அவர்களை சரியாக கவனிக்கிற வகையில் பொது இடங்களில் முகக்கவசங்கள் அணிகிற பழக்கத்தையும் அடிக்கடி கைகளை கழுவுகிற அந்த பழக்கத்தையும் தனிமனித இடைவெளியையும் கண்டிப்பாக கடைபிடிப்பது என்பது அவசியம். அதேபோல் காய்ச்சல், இருமல், தும்மல் அறிகுறி உள்ளவர்களிடமிருந்து 2 மீட்டர் அளவுக்கு, அதாவது 6-7 அடி தூரத்திற்கு தள்ளியே இருப்பது என்பது பாதுகாப்பான ஒன்று. காரணம், ஒரு வீட்டில் 2-3 குழந்தைகள் இருக்கிற போது அந்த ஒரு குழந்தைக்கான பாதிப்பு அந்த குழந்தை இருமும் போது தும்மும் போது சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த இருமலிலிருந்தும் தும்மலிலிருந்தும் வருகிற நீர் திவலைகளின் மூலம் பரவுகிற கிருமிகள் மற்ற குழந்தைகளுக்கும் இப்பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே பெற்றோர்கள் அந்த குழந்தையிலிருந்து அந்த பாதிப்பு தீரும் வரை 2 மீட்டர் இடைவெளி என்கின்ற வகையில் தள்ளியே வளர்ப்பது என்பது அவசியமான ஒன்று. அரசை பொறுத்தவரை இன்றைக்கு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அனைத்து தமிழகத்திலே இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் H1N1 காய்ச்சலாக இருந்தாலும் டெங்கு பாதிப்பாக இருந்தாலும் குழந்தைகளை எப்படி பேணி பாதுகாத்திட வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை அந்தந்த மருத்துவமனைகளின் வாயிலாக ஏற்படுத்திட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தரப்படுகிற மருந்துகளை ஊர்ஜிதப்படுத்த, அதாவது ஓசல்டாமிவீர் என்கின்ற அந்த மருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தொடக்க நிலையை அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கிற மருந்து கடைகளில் ஆங்காங்கே இருக்கிற மருத்துவ வல்லுநர்கள், மருத்துவ துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மருந்து கடைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி சரியான மருத்துவர் ஆலோசனை ஒப்புதல் சீட்டு இல்லாமல் மருந்துகளை தானாக வந்து பொதுமக்கள் கேட்கிற நேரத்தில் காய்ச்சலுக்கான மருந்தாக இருந்தாலும், H1N1 பாதிப்புக்கான மருந்தாக இருந்தாலும் அல்லது டெங்குவுக்கான மருந்தாக இருந்தாலும் கடைகளில் தரக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை கடுமையாக சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி காய்ச்சல் உள்ளவர்களை மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் ஆய்வகங்களிலும், அது டெங்கு பாதிப்பாக இருந்தாலும் H1N1 பாதிப்பாக இருந்தாலும், பாதிப்பு ஏற்பட்டவுடன் அது எந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறதோ தனியார் மருத்துவமனைகள் அல்லது ஆய்வகங்களில் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளிடத்தில் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக H1N1 ஐ பொறுத்தவரை 282 பாதிப்புகள் தமிழகத்தில் இருக்கிறது. டெங்கு பாதிப்பை பொறுத்தவரை கடந்த காலங்களை விட மிக குறைவான வகையிலேயே தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற பாதிப்புகளின் எண்ணிக்கை 243 பேர்.
H1N1 பாதிப்பையும் கடந்து டெங்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற குழந்தைகள் 243 பேர். இந்த டெங்கு என்பது தங்களுடைய வீடுகளில் தேவையற்ற முறையில் தேங்கி நிற்கிற நன்னீரின் மூலம் வளர்கிற கொசுக்களால் பரவக்கூடியவைகள். எனவே இந்த கொசுக்களின் உற்பத்தியை தடுக்கிற வகையில், பெருக்கத்தை குறைக்கிற வகையிலான நடவடிக்கைகளை தொடர்ந்து சுகாதாரத்துறை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டெங்குவை பொறுத்தவரை அதை ஒழிப்பதற்கு தேவையான ஆட்களாக இருந்தாலும், மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும், மருந்து தளவாடங்களாக இருந்தாலும் தேவையான அளவுக்கு தமிழகத்தில் கையிருப்பு இருக்கிறது. குறிப்பாக அது கிராமப்புற பகுதிகளில் இந்த நோய் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு, மருந்து தெளிப்பதற்கு ரூரல் பகுதிகளில் 11,857 டிபிசி பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அர்பன் பகுதிகளில் 7,456 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த டெங்கு பாதிப்புக்கு அந்த மருந்து தெளிப்பது, மருந்து அடிப்பது போன்ற பணிகளை செய்வதற்கு 19,313 பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஃபாகிங் மிஷினை பொறுத்தவரை, புகையடிக்கும் இயந்திரங்களை பொறுத்தவரை 15,853 புகையடிக்கும் இயந்திரங்கள், டெம்போஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து 80,061 லிட்டர் கையிருப்பு இருக்கிறது, பைத்ரேம் என்கின்ற மருந்து 69,968 லிட்டர் கையிருப்பு இருக்கிறது, டெக்னிக்கல் மாலத்தியான் என்கின்ற மருந்து 11,976 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. எனவே பெரிய அளவில் அச்சம் கொள்ள தேவையில்லை. மருத்துவமனைகளை பொறுத்தவரை காய்ச்சல், சாதாரண காய்ச்சல், H1N1 காய்ச்சல், அதேபோல் டெங்கு காய்ச்சல் போன்ற பல வகைகளில் இந்த காய்ச்சல் ஏற்படுகிறது. இதை தரம் பிரித்து அதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் தருவது என்பது அவசியமான ஒன்று. எனவே பெற்றோர்கள், உங்களுடைய வீடுகளில் குழந்தைகளுக்கு இது போன்ற அந்த உபாதைகள், ஏற்கனவே நான் சொன்ன காய்ச்சல், தும்மல், இருமல், சளி, தலைவலி, உடல் வலி, தொண்டை வலி போன்ற பாதிப்புகள் குழந்தைகளுக்கு வருகிற போது உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று மருந்து மாத்திரைகளை பெற்றுத்தர வேண்டும். இதை தவிர்த்து பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சளி, இந்த ஜுரத்தை பொறுத்தவரை, இந்த காய்ச்சலை பொறுத்தவரை 3-5 நாட்களில் சரியாகிவிடும். எனவே பெரிய அளவில் யாரும் கவலை கொள்ளவோ இது குறித்தான அவதூறு செய்திகளை தேவையில்லாமல் பரப்பி பதற்றத்தை ஏற்படுத்திட வேண்டாம் என்றும் உங்களை அன்போடு, உங்களை என்றால் உங்களை அல்ல எல்லோரையும் சம்பந்தப்பட்டவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க தமிழகத்தில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தேடி மருத்துவம், வருமுன் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், தொடர்ச்சியா ஒரு ஒன்றியத்திற்கு 3 இடங்களில் முகாம்கள், ஏறத்தாழ 19 வகையான சிறப்பு மருத்துவர்களோடு அந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் கண்டறியப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த நோய் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை டெங்கு பாதிப்பு 243, H1N1 பாதிப்பு 282. இல்ல, அதாவது இங்க மொத்த படுக்கைகள் 837. இந்த 837 மருத்துவமனைகளில் இப்பொழுது இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நோய்களுக்காகவும், இங்கே குழந்தைகளை பொறுத்தவரை இப்போது நான் கேட்டேன், கும்மடி பூண்டியிலிருந்து வருகிறார்கள், ஆந்திராவிலிருந்து வருகிறார்கள், தொடர்ச்சியாக இது குழந்தைகளுக்கு என்று இருக்கிற சிறப்பு மருத்துவமனை. இது சாதா காய்ச்சல் H1N1 இல்லைங்க, டெங்குவுக்கு மட்டும் 18 பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே இந்த சிகிச்சை பெற்றவர்களுடைய ஒட்டுமொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை 637. இந்த 637 129 தான் காய்ச்சல் சம்பந்தப்பட்டவை. இந்த 129லையும் 18 மட்டும்தான் டெங்கு, 121 சாதா காய்ச்சல். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கான அவசியமும் இதெல்லாம் சொல்றேன். H1N1 இங்க இல்லவே இல்லை.
டெங்கு வெறும் 18. இன்னொன்னு என்னன்னா, பெட் வேணும்னாலும் எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஏற்கனவே கொரோனா இதுக்காக தனி வார்டு தயார் பண்ணி பெட் நிறைய இருக்கு. அது அதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இன்னொன்னு, இங்க H1N1 இல்லை எக்மோர்ல. H1N1 பாதிப்பு மட்டுமே 100 மாதிரி செய்தி வருது. தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், செய்திகளை வெளியிடுவதற்கு இது ஒரு மாதிரி பதட்டத்தை உருவாக்குற ஒரு நிகழ்வு. உடல் சம்பந்தப்பட்ட, அதுவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது என்பது பெற்றோர்கள் ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. ஏதோ தமிழ்நாடே இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டா மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குறதுக்கான முயற்சியை அன்பு கூர்ந்து யாரும் எடுக்க வேண்டாம். ஏதாவது இருந்தா, நீங்க இருந்தா எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நாங்க உடனடியா உங்க கூட எப்பவுமே 24 மணி நேரமும் பேசுறோம். இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி திறந்த மனநிலையில் இருக்கிற அரசு எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் உங்களோடவே வந்து ஆய்வுக்கு வர்றதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதனால எந்த சந்தேகம் கிளப்புகிற, புரளியை கிளப்புகிற வகையில் ஒரு மற்றவருடைய கவனத்தை சிதைத்து மக்களை பதட்டமடைய செய்கிற செய்திகளை அன்பு கூர்ந்து யோசித்து பிரசுரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் மருத்துவ அலுவலர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, சுகாதாரத்துறையின் சார்பில் எப்பவுமே தொடர்ச்சியா இந்த டெங்கு அந்த விழிப்புணர்வு என்பது தொடர்ச்சியா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையின் சார்பில் எந்த விழா நடத்தினாலும், எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும், அங்க ஒரு 100 பேரோ 50 பேரோ கூடுறாங்கனாலும் கூட அங்கேயுமே இந்த மாதிரி விழிப்புணர்வு என்பது தொடர்ச்சியா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள், வீடுகளில் மழைக்காலம் கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட வீடை சுத்தி இருக்கிற உபயோகமற்ற பொருள்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிக்கிறது சகஜம். ஒரு சாதாரணமா இந்த வாழை மட்டத்திலேயே கூட தண்ணி தேங்கி நிக்கும். பழைய ரப்பர் சைக்கிள் டியூப், ரப்பரு, பழைய உடஞ்ச பானை ஓடு, தேங்காய் ஓடு, இதெல்லாம் கூட நிக்கும். அந்த நல்ல தண்ணியில தான் அந்த ஏடிஸ்ங்கிற கொசு உருவாகுது. அந்த கொசு கடிச்சாதான் டெங்கு வருது. அதனால இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இந்த தேவையற்ற உபயோகமற்ற பொருட்களில் தேங்கி நிற்கிற தண்ணீரை உடனடியாக சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி வீட்டு வாசல்ல தொட்டி தண்ணி தொட்டி வச்சிருப்போம், தவளை குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம், மூடாம வச்சிருப்போம், அதெல்லாம் மூடியே வச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயத்துல பொதுமக்களும் கொஞ்சம் ரொம்ப அக்கறையோடு இருப்பது என்பது, வடகிழக்கு பருவமழை என்பதால் அக்கறையோடு இருப்பது என்பது அவசியமான ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சீசனுக்கு பொதுவா இதுக்கு முன்னாடி எல்லாம் கொசு வலையில தான் குழந்தைங்களை படுக்க வைப்பாங்க. இப்ப அந்த பழக்கமே குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் எல்லாருமே இந்த சீசன் முடிகிற வரைக்கும் ஒரு 2-3 மாசம் பாதுகாப்பா, அந்த வெப்பத்தன்மை வர்ற வரைக்கும், இப்போ வந்து இந்த சில்தன்மை வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு சாதாரணமாக சிமெண்ட் தரையில் உட்காந்தாவோ, அந்த கிரானைட் ஸ்டோனில் உட்காந்தாவோ உடனே அந்த சளி பிடிக்கிறதுக்கு, ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொசு வலையில படுக்க வைக்கிறது, அந்த குழந்தைங்களை கதகதப்பாக வச்சுக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்று. இன்ஃப்ளூயன்சா என்கின்ற ஒரு வைரஸ் மூலம் பரவுகிற நோய் இல்ல, அது பன்றிக்காய்ச்சல் இல்ல, எல்லாமே எல்லாமே வெவ்வேறு வகையான வைரஸ் சம்பந்தப்பட்டவைகள் தான், உருமாற்றம் அடைகிற வைரஸ் தான். இப்ப கொரோனாவை பாத்தீங்கன்னா, கொரோனான்னு தொடங்கி இன்னைக்கு ஒரு 20 வகைக்கு வந்துருச்சு. கொரோனா, டெல்டா, பீட்டா, கம்மா, கப்பா, ஒமிக்ரான், ஒமிக்ரான்ல BA1, BA2, BA3, BA4, BA5 எல்லாம் வந்து, இப்ப BA2.74, BA2.75, BA2.76 ஏராளமா வந்து நேருது. அதனால ஒண்ணும் பெரிய அளவில் அச்சப்படுது. என்னங்க, டெங்கு இறப்பு மட்டும் சொல்லு, ஜனவரியில் எத்தனை? இன்னும் அதை அந்த கணக்கு கொடுக்க சொல்றேங்க.